ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சத்தான சுவையான பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சுவையாக இருக்கும். அதுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்தும் நிறையா இருக்குது. இதில் இருக்கிற வைட்டமின்கள் என்னென்னா ABE, அது இல்லாமல் மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு சத்து எல்லாமே வந்து நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம், தென் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எல்லாத்தையுமே குறைக்கும், முடி உதிர்வை கூட தடுக்கும். இதை வந்து முளைக்கட்டி சாப்பிட்டா இன்னும் வந்து கூடுதல் சத்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். சரிங்களா, இதை கண்டிப்பாக எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பயிர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வச்சு விசில் வைக்க போகிறேன். ஸோ அதே குக்கரில் நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. கண்டிப்பாக ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாஸ்க்கு ஒரு 4-5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-5 கல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் கீழே போட்டு நல்லா வந்து கலந்து விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப 2 தக்காளி, மீடியம் சைஸ், பெரிய தக்காளினா 1, மீடியம் சைஸ் தக்காளினா 2 தக்காளி வந்து நறுக்கி போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுவிட்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசம் கொடுக்கும், நல்லா வந்து பருப்பும் குழஞ்சி வேந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பயிர் வந்து கொஞ்சம் மசியாமல் இருந்ததுன்னா மத்து வச்சு 1-2 நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பு, தேவைக்கான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிர் குழம்பு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சத்தான பச்சை பயிர் குழம்பு ரெடி. இந்த குழம்பை நீங்கள் சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் விட்டு கூட இறக்கிக்கலாம், இன்னும் அதோடய சுவை வந்து அதிகரித்து கொடுக்கும்.